ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தளபதியோட மாநாடு வந்து நடக்க போகுது இல்லையா, அங்கே தான் வந்திருக்கோம். விக்ரவாண்டிக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோமா, சரி இதையும் வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு வாரமாக வந்து இந்த வேலைகள்லாம் நடக்குது, நாங்களும் வந்து வரலாம் நினச்சிட்டு இருந்தோம், வரதுக்கான சுச்சுவேஷனே கிடைக்கல. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிதான், சரி பார்த்தலான்னு வந்துட்டோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது, அப்படியே டக்குன்னு வந்துடலாம், பக்கத்துலே தான் இருக்குது. மாநாடு வேற எங்கன்னா நடந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளை போய் பார்க்க முடியாது, நம்ம ஊர் பக்கத்துலேயே தானே இருக்குது, சரி பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஏன்னா சண்டே வந்து போக முடியுமா என்னன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். கொடுத்தீங்க, நீங்க போயிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, பேட்டி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து பயங்கர செட்டப் பண்ணிட்டா. ஒரு மூணு நாலு சைடு வழி இருக்கு போல இருக்கு, இது ஒரு வழி போல இருக்கு, என்ட்ரன்ஸ் இப்படி வந்து போகிறது இருக்கு போல இருக்கு. நாங்கள் சரி இங்க வந்து ஏதாவது கொஞ்சம் கிட்ட பாக்குற மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்படி வந்து போயிருந்தோம். இப்படி போயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கேயும் அது மாதிரி நிறைய பேர் வாட்ச்மேன் மாதிரி நின்று இருந்தாங்க, உள்ள போக முடியாது, ஏன்னா இபிவெல்லாம் நடக்குது, இந்த கட் அவுட்ல வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கொடியெல்லாம் நடுறதுக்கான கம்பெல்லாம் நடுறாங்க, அந்த மாதிரி பண்றப்ப ஏதாவது மேலப்பட்டாலும் ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் நல்லது தானே, உண்மையிலேயே அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதுவும் பிரச்சனை தானே சொல்லிட்டு சார் தூரமா நின்னே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எங்க கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து எங்கேயே இருக்குது போல இருக்கு, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது. அந்த வந்து பெரியார் படம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தூரத்துல இருந்துதான் எங்களால கிட்ட கூட போய் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தான் இருந்தது. நிறைய பேர் அந்த மாதிரி நின்று இருந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து திறந்து விடுங்க நாங்க பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, யார் கேட்டாலுமே விடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் நின்னாச்சு பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்களாச்சும் பரவாயில்ல, எங்க ஊர்ல இருந்து ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சிலர் வந்து பண்ருட்டில இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து கார்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க ஸ்டாண்ட் கார்லாம் விடுறது இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு போய் சண்டே வரலான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்துருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப நேரம் வந்து நிக்கல, ஏன்னா உள்ள விட மாட்டாங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒரு ஃபேமிலி மட்டும் எங்க கூடவே வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுருந்தாங்க, நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் தான் நாங்க இப்பதான் வந்தோம், அவங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க போல இருக்கு, அவங்க உள்ளே விடலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நியூஸ் சேனல்ல வந்த பிறகுதான் அவங்க வந்து கிளம்புனாங்க. நாங்க அந்த இடத்த பாக்குறதுக்கு சரி போன வாரமே நாங்க மயில வந்து கோவிலுக்கு போகலாம், போற வழியிலே தானே இருக்கு, சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. போன வாரம் வந்து எங்களால் வந்து போக முடியல, வீட்டு வேலை செய்யறதுக்காக ஆசாரி வந்துட்டா இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி போய் பார்ப்போம், ஏன்னா மாநாடுக்கு வந்து போ எவ்வளோ கூட்டம் இருக்கு போதுன்னு தெரியல, அதெல்லாம் போய் நம்ம அலைச்சல் பண்ணிட்டு இருக்க முடியாது, கூட்டம் நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு டைம் வந்து பார்த்துலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சது, அது இன்னைக்கு தான் வந்து வர முடிஞ்சது. என்னதான் மாநாடுக்கு வந்தாலுமே வந்து தளபதி சாரை எப்படியும் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கேயோ தூரத்துல தான் இருப்பாரு, எப்பவும் போல நம்ம டிவியில தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் நீங்க மாநாடு வந்து சண்டே வந்து போவீங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன், போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து அங்கேயும் போய் நம்ம டிவியில தான் போய் பார்க்க போறோம், பெரிய டிவி வச்சிருப்பாங்க எல்லாம் பார்க்க போறோம், அது வீட்டுல இருந்தே அழகா வந்து டிவிலயே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து நின்றுதெல்லாம் ஒரு சிலர் வந்து நிறைய டிவி சேனல் வந்து பேட்டி வந்து எடுத்திருந்தாங்க, நாங்களும் கொஞ்சம் நின்று இருக்கோம் நீங்களும் பேசுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வந்து எடுத்திருந்தாங்க. நான் அப்பவே வந்து நான் பேச மாட்டேன், இவர்கிட்ட நீயே பேசுன்னு சொல்லிட்டேன், இல்ல நீ பேசு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நம்மளாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் போய் லைன்ல நிக்கிறதுக்கே பயப்படுறாள், இப்படா பேச போறோம், அங்க போய் வந்து நின்று வந்து ஏதோ கேள்வி வந்து கேட்டவொடனே எனக்கு படப்படன்னு என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ ஒன்று பேசி விட்டுருங்க. எதிர்பார்ப்போட காந்திருக்கீங்க
ஒரு சேனல் வந்து பேட்டி எடுத்துட்டு போனோம்னா இன்னொரு சேனல் வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அங்கே என்ன பேசணும்னு எனக்கே தெரியல. ஒரு சேனல்ல வந்ததை மட்டும்தான் நான் வந்து நியூஸ்ல வந்து பார்த்தேன். இன்னொரு சேனல்ல வந்தது நான் பார்க்கவே இல்லை. அப்ப பேசுறப்ப நீங்க மாநாட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டேன், வர முடியுமா என்னன்னு தெரியல, இவ்வளோ க்ரௌடா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு தாத்தா பின்னாடி இருந்து வருவோம் சொல்லுமா வருவோம் சொல்லுமான்னு வேற சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அவரு பயங்கரமா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் மாதிரி பயங்கரமா வந்து அவரு விஜய் பேனா என்னன்னு தெரியல அவ்வளோ இதா பேசிட்டு இருந்தாரு. எனக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்டா எடுத்தது தந்தி டிவில இருந்து எடுத்திருந்தாங்க. நான் தந்தி டிவில அந்த நியூஸே காணோம், வந்ததான் என்னன்னு தெரியல, நானுமே வந்து பார்க்கவே இல்லை. அப்புறம் மாலை முரசு இந்த மாதிரி சேனல் வந்து எடுத்திருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம இன்னும் வந்து சேனல் ஏதாவது பேட்டி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, நம்மளால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பேச வந்து முடியும், பேசலாம், நிறைய பேர் பேசுறதுக்கு நிறைய பேசுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்குலாம் தெரியல, ஏன்னா மைக் பிடிச்சி பேசினாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ உங்க கூட வந்து மைக்ல வீடியோவில் வந்து பேசுறதுனால ஏதோ கொஞ்சம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனா அப்புறம் ஒரு வழி வந்து இங்கே இருந்தது, அங்கே பேனர் வைக்க போறாங்க இருக்கு. அந்த கேப்ல வந்து நிறைய பேர் உள்ளே போனாங்க. சார் அந்த வழியாக போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க இல்லையா சார், அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து போயிருந்தோம். இப்போ கொஞ்சம் உள்ள வந்துட்டுமே இப்பயாச்சும் ஸ்டேஜ்லாம் வந்து தெரியுமான்னு பார்த்தா இப்பயுமே வந்து கடக்கோடியில் தான் தெரியுது. அந்த அளவுக்கு தான் அவ்வளோ தூரத்தில் வந்து ஸ்டேஜ்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு பார்க்கவே முடியல. யாருமே வந்து இதுக்கு இந்தாண்ட வந்து உள்ள விடல. ஏன்னா நியூஸ் சேனல்காரங்க கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தாண்ட வெளியிலே தான் நின்று எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இரும்பு வேலை இதெல்லாம் நடக்குதுன்றதால உள்ள யாருமே அலோடு இல்லை. அந்த பேனர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அது எல்லாமே அங்கே தான் இருக்கு. அது வந்து ரொம்ப தூரம் இருக்கு போல இருக்கு. ஏதோ வந்துதான் லைட்டா மட்டும் பார்த்துட்டு ஏதோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தது இதுலயே கொஞ்சம் திருப்தியா இருந்தது சரின்ட்டு மாநாடுக்கு வர முன்னாடி இதாச்சும் பார்த்தோமே அப்படின்ட்டு. இந்த வழியில காலையில இருந்து இந்த பகல் டைம்லாம் விடல போல இருக்கு இந்த ரோட்ல. அதுக்கப்புறம் நைட்ல வந்து பார்க்க வந்தாங்களே நிறைய பேரு அங்க, அந்த டைம் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து விட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த ரோட்ல இப்ப நான் நின்று இருக்க இல்லையா, அது வரைக்கும் பார்க்க விட்டு இருக்காங்க. அது கண்டானதான் வந்து போக விடல. ஐயோ நாங்க போனப்ப அப்பயே விடல, பகல்லே விடவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்ல நிறைய டைம் விட்டுதாங்க போல இருக்கு, நியூஸ்ல வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருட்டாயிடுச்சு, சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தான் எங்களுக்கு இருந்தது, நீங்கள் எப்படி வந்து போகலாம், எப்படி நீங்கள் டிவிக்கெலாம் வேறு பேட்டி கொடுத்துறோடனே அதை பார்த்துட்டு ஒரே அழ ஆரம்பிச்சுட்டா ஆச்சு. இந்த மாநாடு சென்னை பைபாஸ்லேயே நடக்குதுன்றதால நிறைய பேர் காரில் போகிறவங்க எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போயிருந்தேன். வீட்டில் இருந்து ஒரு 4 மணிக்கு மேலே தான் வந்து போயிருந்தோம். அங்கங்கே போயிட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. சரி இதுக்கு மேலே ரொம்ப இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே இருக்க வேணான்னுட்டு இதோட இந்த பாகம் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ தான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.